வணக்கம் அகத்தியன் அகாடமி. வரவிருக்கும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1, குரூப் 2, குரூப் 2A மற்றும் குரூப் 4, எஸ்ஐ போலீஸ், RRB, இந்த பணிகளுக்கான நடப்பு நிகழ்வுகள் மே 1, 2019. இந்தியா அண்ட் ஃப்ரெஞ்ச் நேவிஸ் கண்டக்ட் வருணா 19.1 பைலேட்ரல் எக்ஸைஸ் ஆஃப் கோஸ்ட் கோவா. இந்தியா மற்றும் பிரெஞ்சு கடற்படைகளுக்கு இடையேயான பருணா போர் பயிற்சி 19.1. இது வந்து பார்த்திங்கன்னா ஏன் 19.1 பேர் வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இந்தியா மற்றும் பிரெஞ்சு இடையேயான நடைபெறும் 19வது போர் பயிற்சி. 0.1, 0.2 இதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா, 0.1 வருணா 19.1 துறைமுகங்களில் நடக்கும் போர் பயிற்சி. இது வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவில் மே 1 அன்னைக்கு தொடங்கியிருக்கு. இது அடுத்த கட்டம் 19.2 வருணா 19.2 எங்கே நடக்க போகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கடல்களில் சீ கோஸ்ட் அதாவது கடற்கரையில் நடக்கவிருக்கும் போர் பயிற்சி டிஜிபோட்டி அப்படிங்கிற நகரில் நடைபெற உள்ளது. இது வந்து பார்த்திங்கன்னா மே இறுதி வாரத்தில் இந்த போர் பயிற்சி நடைபெறும். இதில் இன்னொரு முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா, இது தொடங்கப்பட்ட ஆண்டு 1983 இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான போர் பயிற்சிங்கிற பேரில் தான் இது தொடங்கியிருப்பாங்க. பருணான்னு பெயர் சூட்டப்பட்ட ஆண்டு 2001. நெக்ஸ்ட் ஒன், சந்திராயன் 2. ஆல்ரெடி வந்து சந்திராயன் 1 ஏவிட்டாங்க நம்மளுடைய இஸ்ரோ. சந்திராயன் 2 இது வந்து இந்தியா நிலவிற்கு அனுப்பும் 2வது செயற்கைக்கோள் திட்டம். இந்த திட்டம் பார்த்திங்கன்னா ஏவவிருக்கும் விண்கலம் GSLV Mark 3. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, GSLV Mark 3. எக்ஸாமில் இதில் கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கால்பர்க்கு முன்பாகவே இது லான்ச் பண்ண போகிறாங்க. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா சந்திராயன் 2 விண்கலம் என்ன விண்கலத்திலிருந்து ஏவப்பட்டது, இங்கிலீஷில் வந்து லான்ச் வெஹிக்கல்னு சொல்லுவாங்க, GSLV Mark 3. GSLVனா ஜியோ சிங்க்ரோனஸ் லான்ச் வெஹிக்கல். மேலும் இதில் வந்து குறிப்பிடக்கூடிய விஷயங்கள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நேற்று இஸ்ரோ சேர்மன் கிரண்குமார் வெளியிட்ட அறிவிப்பின் படி ஜூன் 9 ஜூன் 16, 2019 இந்த விண்கலம் வந்து விண்ணில் ஏவப்படும். செப்டம்பர் 6 2019 இந்த சந்திராயன் 2 ஆனது நிலவில் தரையிறங்கும் என்றும் அறிவித்துள்ளார். ஸோ இதில் முக்கியமாக கேட்கக்கூடிய கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தேதிகளுக்குள்ளாக அதாவது ஜூலை 9, 2019 ஜூலை 16, 2019 எந்த தேதியில் வேணாலும் ஏவலாம். ஸோ அந்த லான்ச் பண்ணுற டேட், லான்ச் பண்ணுற வெஹிக்கிள், அதுக்கப்புறம் அது தரையிறங்கிய நாள், இது மூன்றும் மிக முக்கியம். குறிப்பாக முதலாவது சந்திராயன் எந்த ஆண்டில் ஏவப்பட்ட, முதலாவது சந்திராயன் ஏவப்பட்ட ஆண்டு 2008. ஸோ முக்கியமான கேள்விகள் இந்த மாதிரி கேட்கலாம். அது ஏவப்பட்ட விண்கலம் PSLV C-11. ஸோ இதற்கான சோர்ஸ் வந்து இஸ்ரோ வெப்சைட்டில் இருக்குது. முக்கியமாக கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கிறவங்க தயவு செஞ்சு விக்கிபீடியாவை படிக்க வேண்டாம், விக்கிபீடியாவை படிக்காதீங்க, டைரெக்டாக அந்த சோர்ஸ் உள்ள வெப்சைட்டில் படிங்க. இப்போ இஸ்ரோனா இஸ்ரோ. இப்போ ஃபோனி புயல் வந்து தமிழ்நாட்டை தாக்க போகுதுன்னு சொல்லி ரீசெண்டாக நியூஸில் பார்த்துட்ருந்தோம், அது வந்து கரையை கடந்து போயிடுச்சு. ஸோ ஃபோனியை பற்றின கேள்விகளும் கண்டிப்பாக இருக்கும். ஃபோனி என்ன மொழி சொல்னு பார்த்தீங்கன்னா, உருது மொழி சொல். நெக்ஸ்ட் ஒன், என்வரன்மெண்ட் மினிஸ்ட்ரி கன்ஸ்டியூட் கமிட்டி டு இம்ப்ளிமெண்ட் நேஷ்னல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம். தேசிய காற்று தூய்மை திட்டம் சமீப காலமாக இந்தியாவில் வந்து ஒரு 102 நகரங்களில் வந்து காற்று அதிக அளவில் மாசடைஞ்சிட்டு வருதுன்னு சொல்லி மத்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும்
பருவநிலை மாற்றத்திற்கான அமைச்சகம் அறிவிச்சிருக்கு. இதற்காக கொண்டு வரப்பட்டுள்ள திட்டம் தான் தேசிய தூய்மை காற்று திட்டம். இதை வந்து இங்கிலீஷில் நேஷ்னல் கிளீன் ஏர்னும் கொடுக்கலாம். எக்ஸாமினேஷன்ஸில் சில டைமில் டிஎன்பிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் டிரான்ஸ்லேஷன் கரெக்டாக வரலனா அந்த ஸ்கீம் அப்படியே இங்கிலீஷில் கொடுப்பாங்க. ஸோ இந்த திட்டத்தின் கீழே இந்தியாவில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 102 நகரங்களில் 20-30% காற்று மாசுபாட்டை 2024 ஆண்டிற்குள் குறைப்பது என்று முடிவெடுக்கப்பட்டுள்ளது. இந்த குழுவிற்கு தலைவராக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சக சாரி மத்திய சுற்றுச்சூழல் துறை அமைச்சகத்தின் செயலாளர் பதவி வகிப்பார். இந்த குழுவின் தலைமையகம் இருக்கக்கூடிய இடம் புதுடெல்லி. ஸோ இதில் என்னென்ன க்வெஸ்சன்ஸ் கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நேஷ்னல் கிளீன் ஏர் ப்ரோக்ராம் எந்த அமைச்சகம் தொடங்கியது, எந்த ஆண்டிற்குள்ளாக இந்த திட்டம் 20-30% காற்று மாசுபாட்டை குறைக்கும் திட்டம் எந்த ஆண்டிற்குள்ளாக செயல்படுத்தப்பட உள்ளது. ஸோ 2024. இதில் அதிகமாக கேட்கக்கூடிய கேள்விகள் இது ரெண்டு மட்டும்தான். நெக்ஸ்ட் ஒன், ஸோ சமீபத்தில் நடந்த ஒரு மிகப்பெரிய இராணுவ தாக்குதல் என்னன்னு பார்த்தீங்கன்னா புல்வாமா அட்டாக். இந்த அட்டாக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் நம்மளுடைய இராணுவத்திற்கு மேலே வந்து அந்த எல்லைப்புற பகுதிகளில் வந்து ஒரு ஆப்ரேஷன் நடத்தினாங்க. ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரிட்டார்ட். இது நடத்தப்பட்ட நாள் 27. மோஸ்ட்லி இந்த க்வெஸ்சன் கேட்பதற்கு வாய்ப்புகள் கம்மி தான். ஸோ இதை நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரெட்டார்ட். இது வந்து நம்முடைய இந்திய இராணுவம் பாகிஸ்தானுடைய எல்லை பகுதிகளில் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக்குன்னு சொல்லுவாங்க, அந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்தியதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக பாகிஸ்தான் இராணுவம் நம்முடைய எல்லை பகுதிகளில் நடத்திய தாக்குதலின் பெயர் ஆப்ரேஷன் ஸ்விஃப்ட் ரெட்டார்ட். இது வந்து பாகிஸ்தான் அரசாங்கம் மட்டும்தான் அறிவிச்சிருக்கு, இன்னும் இந்திய அரசாங்கம் இதற்கான முழுமையான பதில் கொடுக்கல. நெக்ஸ்ட் ஒன், விருதுகள் மற்றும் அங்கீகாரங்கள். 2019 ஆண்டிற்கான கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருதுகள் 6 கண்டங்களிலிருந்து தலா ஒருவருக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டுள்ளது. நல்லா யோசிச்சுக்கோங்க, மொத்தம் இருப்பது 7 கண்டம், அதில் மனிதர்கள் வசிக்கக்கூடிய கண்டம் வந்து 6 மட்டும்தான். ஸோ 6 கண்டங்களிலிருந்து 6 சுற்றுச்சூழல் ஆர்வலர்களை தேர்ந்தெடுத்து கோல்ட்மேன் சுற்றுச்சூழல் விருதுகள் வழங்கப்பட்டுள்ளன. ஸோ இந்த விருதுகள் இந்த விருதுகளுக்கான பரிசு தொகை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,00,000 அமெரிக்க டாலர்கள். இந்த விருதினை கிரீன் நோபல் விருதுனும் அழைக்கப்படும். ஸோ க்வெஸ்சனில் கிரீன் நோபல் பரிசுக்கு இன்னொரு பெயர் என்னன்னு கேட்கலாம், கோல்ட்மேன் என்வைரன்மெண்ட் ப்ரைஸ். ஸோ இந்த விருதுகளை வென்றவர்களுடைய லிஸ்ட் நான் இந்த PDFல கொடுத்துருக்கேன். ஸோ இந்த PDF உடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், பயர் ஜர்கால் அகர்மன்ஸ்டன் மங்கோலிய நாட்டை சேர்ந்தவர். அடுத்தது ஆல்ஃபிரட் ப்ரவுன்வெல் லைபீரியா, ஆனா கொலோவிக் லெசோஸ்கோ நார்த் மேசிடோனியா, அல்பர்ட்டோ கர்மேல் சிலி, ஜாக்லின் இவான்ஸ் குக் ஐலண்ட்ஸ், லிண்டா கார்ஷியா யுனைடெட் ஸ்டேட்ஸ். ஸோ இவங்களுடைய க்வெஸ்சன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் க்வெஸ்சன் டஃப்பாக கேட்கணுன்னா இவங்களுடைய பெயர்களை மட்டும் கொடுத்துட்டு இவங்க எந்த துறைக்கு தொடர்புடையவர்கள்னு கேட்கலாம். ஆப்ஷனில் என்வரன்மெண்ட் ஆக்டிவிஸ்ட், அதாவது சமூக ஆர்வலர்கள், சயின்டிஸ்ட் மற்றும் இதர பொறுப்புகள், இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இவங்க 6 பேரும் சமூக ஆர்வலர்கள். நெக்ஸ்ட் ஒன், நியமனங்கள் மற்றும் ராஜினாமாக்கள். என்னன்னு பார்த்தீங்கன்னா, எம்பரர் அக்கிட்டோ பிகம்ஸ் த ஃபர்ஸ்ட் ஜாப்பனீஸ் மொனார்க் டு அபிடிகேட் இன் 200 இயர்ஸ். 200 ஆண்டுகள் கழித்து ஜப்பானின்
முதல் மன்னர், அதாவது பதவியில் இறக்கம் செய்யப்பட்ட முதல் மன்னர் அகிட்டோ உடல்நல குறைவு காரணமாக மற்றும் வயது முதிர்வின் காரணமாக ஜப்பான் மன்னர் அகிட்டோ 200 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த மன்னர் வழி மரபுன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, மொனார்கி, அந்த மன்னர் வழி மரபுகளிலேயே முதன் முதலாக பதவி இறக்கம் செய்யப்பட்ட மன்னர் அகிட்டோ. ஸோ இவருடைய கேள்வி கண்டிப்பாக இருக்கும், மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட் ஒன், ஆர்ச்சரி அசோசியேஷன் ஆஃப் இந்தியா சீஃப் பிவிபி ராவ் ஸ்டெப்ஸ் டவுன் ஃபாலோயிங் சுப்ரீம் கோர்ட் ரூலிங். ஸோ உச்சநீதிமன்ற தீர்ப்பை தொடர்ந்து இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவர் பிவிபி ராவ் தன்னுடைய பதவியினை ராஜினாமா செய்துள்ளார். ஸோ க்வெஸ்சன் எப்படி இருக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் இந்திய வில்வித்தை சங்கத்தின் தலைவராக பதவியினை ராஜினாமா செய்தவர் யாருன்னு கேட்கலாம், பிவிபி ராவ். ஸோ இதனுடைய தற்காலிக தலைவராக எஸ் ஒய் வைகுரோசு நியமிக்கப்பட்டுள்ளார். இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஷார்ட்டாக க்வெஸ்சனில் ஏஏஐன்னு கொடுக்கலாம், இதுக்கு இன்னொரு மீனிங்கும் இருக்குது. ஏஏஐனா ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. ஆப்ஷன் பாருங்கள், க்வெஸ்சன் பாருங்கள். சப்போஸ் ஏஏஐ பதவியில், ஏஏஐ அமைப்பு இல்லைன்னா சங்கத்தின் தலைவர் பதவியிலிருந்து சமீபத்தில் ராஜினாமா செய்தவர் யாருன்னு கேட்கலாம். சப்போஸ் உங்களுக்கு ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா தெரியாத பட்சத்தில் இந்த ஆப்ஷன் போட்டிங்கன்னா கிளியர். நெக்ஸ்ட் ஒன், சுற்றுச்சூழல். சமீபத்தில் நேற்றல் இரு தினங்களுக்கு முன்பாக பனி மனிதனின் கால் தடங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக இந்திய இராணுவம் தன்னுடைய அஃபிஷியல் ட்விட்டர் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எட்டி பனி மனிதர்களை வந்து எட்டின்னு சொல்லுவோம். ஸோ அவர்களுடைய காலடி தடம், முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பனி மனிதனின் இன்னொரு பெயர் என்னன்னு க்வெஸ்சன் கேட்கலாம். ஏன்னா ஒரு 2017 சீமை கருவேல மரங்களை வந்து வெட்ட சொல்லி மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து உத்தரவு போட்டிருந்துச்சு. அப்போ நடத்தப்பட்ட டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் சீம கருவேல மரங்களுடைய பொட்டானிக்கல் நேம், அதாவது தாவரியல் பெயர் கேட்டிருந்தாங்க, சயின்டிஃபிக் அறிவியல் பெயர்னு சொல்லலாம், அந்த பெயர்களை கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த முறை க்வெஸ்சன் இப்படியும் கேட்கலாம், இன்டைரக்டாக கேட்காம, ஏன்னா டைரெக்டாக பனி மனிதன் கொடுத்தா எல்லாருக்குமே தெரியும். ஸோ எட்டின்னு கேட்கலாம், பனி மனிதனுடைய கால் தடங்கள் வடகிழக்கு இமயமலை இராணுவ முகாம் மகாலோ இந்த பகுதிகளில் கண்டறியப்பட்டுள்ளதாக வந்து தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் இந்திய இராணுவம் தெரிவித்துள்ளது. இதில் கேட்கக்கூடிய முக்கியமான கேள்விகள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மகாலோ இராணுவ முகாம் எந்த இமயமலை எல்லைப்புறங்களில் அமைந்துள்ளதுன்னு கேட்கலாம், வடகிழக்கு இமயமலை எல்லைப்புறங்கள். ஸோ பனி மனிதனின் இன்னொரு பெயர் எட்டி. மறைவுகள், அமெரிக்க நீதிபதி மற்றும் குடியுரிமைகளின் ஐக்கான் சொல்லோம்னா, அதற்கென்று அடையாளமாக திகழ்ந்த டாமன் ஜே கீத் தன்னுடைய 96வது வயதில் மரணமடைந்துள்ளார். முக்கிய தினங்கள், நேற்று சர்வதேச உழைப்பாளர் தினம். இதனுடைய கருபொருள் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யுனைட்டிங் ஒர்க்கர்ஸ் ஃபார் சோஷியல் அண்ட் எக்கனாமிக் அட்வான்ஸ்மெண்ட். குறிப்பாக ஒவ்வொரு தினத்திற்கும் கருபொருள், முக்கிய தினங்களுக்கெல்லாம் கருபொருள் இருக்கும், தீம்னு சொல்லுவோம். இந்த தீம் பொறுத்த வரைக்கும் தமிழ் மீடிய மாணவர்கள் இங்கிலீஷில் மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் இங்கிலீஷில் தான் இருக்கும், மோஸ்ட்லி தமிழில் கொடுக்க மாட்டாங்க. தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணால் மீனிங் கம்ப்ளீட்டாக மாறும். ஸோ முக்கிய தினங்கள், அதனுடைய கருபொருள் மட்டும், சார் எனக்கு இங்கிலீஷில் படிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்னா வேறு வழி இல்லை சார், படித்து தான் ஆகணும். படிச்சுட்டு மறக்காமல் இருக்க ஒரு 5 முறை இல்லை 10 முறை எழுதியே பாருங்கள், ரொம்ப நல்லது. ஸோ மே 1 சர்வதேச உழைப்பாளர் தினம் இல்லைன்னா மே தினம். நெக்ஸ்ட் ஒன், அது மட்டும் இல்லாமல் மே 1 வந்து இந்திய அரசியலமைப்பின் மிக முக்கிய தினம்னு கூட சொல்லலாம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாராஷ்டிரம், மராத்தி பேசும் மக்களுக்கு மகாராஷ்டிரம் என்றும் குஜராத்தி பேசும் மக்களுக்கு குஜராத் என்றும் இரு மாநிலங்களாக பிரிக்கப்பட்டது மகாராஷ்டிரா. மே 1 1960 பிரிக்கப்பட்டது. குஜராத் மாநிலம்
உருவான தினமும் மே 1, 1960. ஸோ மாநில எல்லை மறுசீரமைப்பு அப்படிங்கிற டாப்பிக்கில் இது கரண்ட் அஃபயர்ஸ் இன் பாலிட்டி வைஸ். ஸோ கொடுத்துருக்க இந்த கரண்ட் அஃபேர்ஸ் மட்டும் பார்த்தீங்கன்னாலே போதுமானது. வேறு என்ன இப்போ ஏதாவது சேஞ்ச் பண்ணணும் சார் இப்படி சொன்னீங்கன்னா இன்னும் நல்லாயிருக்குன்னு சொல்லி சொன்னீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியும் நாங்கள் சேஞ்ச் பண்ணுறோம். இந்த PDF உடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், PDF டவுன்லோட் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள் அகத்தியனுடன். நன்றி.